Shalini, Reiki Grandmaster, Lamafera and Shamanism, Kuan Yin Dragon and multi-spiritual healing courses எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. எல்லாத்துலேயுமே கிராண்ட் மாஸ்டர். ஓகே, இதோடைய கிளாஸஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாத்தையும். இப்போ வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூணு சிம்பிள்ஸை வச்சு எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங், பாஸ் அண்ட் ப்ளே. என்னது பாஸ் அண்ட் ப்ளே அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், பாஸ், ஸ்டாப். பாஸ் அப்படின்னா ஸ்டாப். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கிட்டே இருந்து டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸு, வேறு ஏதாவது ட்ரபிள்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு வந்து எந்த விதமான ட்ரபிளும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனையோ அதை வந்து இப்படி கீழே எழுதுங்க. அதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து வரக்கூடாதோ அவங்க அவங்க நேம் எழுதிட்டு எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு எழுதுங்க. எழுதினதுக்கப்புறம் அது மேலே வந்து பாஸ், இந்த மாதிரி பாஸ் சிம்பல் போடுங்க. இதை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பேப்பரில் செய்யக்கூடாது, ஒரு சின்ன பேப்பரில், சும்மா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அவ்வளோதான். இந்த பேப்பரில் வந்து நீங்கள் எழுதிட்டு அதை வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு எனி ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ், எந்த ஸ்பிரிச்சுவல் பிளேஸாக இருந்தாலும் சரி, அதாவது டெம்பிள் அந்த மாதிரி, மாஸ்க், சர்ச், எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய டொனேஷன் பாக்ஸில் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு இதையே போட்டுடுங்க. ஏன் அப்படின்னா இந்த உங்கள் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிடும்போது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான எல்லா சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த பாஸ் சிம்பல். இது சாதாரணமாக இல்லை, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பெரிய விஷயத்துக்கு எதுக்காவது நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது வந்து சரியாகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரூட் வந்து கிளியர் ஆகிறத உங்களால் விஷயம் பண்ண முடியும். சாதாரணமான விஷயங்கள் சீக்கிரமே சரியாயிடும், ரொம்ப பெரிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஓகே, அதனால் இந்த பாஸ் சிம்பல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்தது ப்ளே சிம்பல். எப்படி ப்ளே? திஸ் இஸ் ப்ளே. இந்த ப்ளே சிம்பல் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் லைஃபுக்கு என்ன வேணும், என்ன இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்போது நீங்கள் வந்து அதை ஓகே ஃபுல்ஃபில் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி வேணும் உங்களுக்கு, அது தொடங்கணும், அந்த காரியம் வந்து தொடங்கணும். ஸோ எந்த காரியமாக இருந்தால் வேணும்னாலும் இருக்கலாம், அது என்ன காரியம்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த காரியம் என்னங்கிறத கீழே எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எழுதுங்க, எழுதிட்டு அதுக்கு மேலே இப்படி ஒரு ப்ளே பட்டன் போடுங்க. ஸோ அது நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இதையும் பண்ணிவிட்டு அதே மாதிரி டொனேஷன் பாக்ஸில் போட்டுடுங்க. ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய டொனேஷன் பாக்ஸு அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற காரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு அது வழிவகுத்து கொடுக்கும். ஓகேவா? இன்னொரு சிம்பல் பீஸ். எங்கே போனாலும் சண்டே சண்டே சண்டை, எல்லா பக்கமும் சண்டை தான். ஸோ கொஞ்சம் அமைதியான லைஃப் வேணும், இல்லை அமைதியாக ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீஸ் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா ஒரு கை மாதிரி இருக்கும் அது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் பாருங்கள், இப்படி ஒரு ரவுண்ட், நடுவில் ஒரு லைன், அதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன், இது ஒரு லைன்,
ஓகே. அது என்ன விஷயமோ, இப்போ யாருக்காவலையாவது வந்து ஒரு மனஸ்தாபம் இருக்கு, மன சங்கடங்கள் போகுது, இல்ல விரோதமா இருக்காங்க, பகையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வேணும். ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல்னஸ், குழந்தைகளுக்கும் நமக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கும் நமக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒன்லி ஃபார் பீஸ். ஓகே, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த சிம்பல் போட்டு நீங்கள் வந்து யாருக்கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த சமாதானம் வேணும், ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமும் அவங்களுடைய நேம் உங்களுடைய நேம் ரெண்டையும் சேர்த்து தனித்தனியாக எழுதிட்டு ரெண்டையும் சேர்த்து இங்கே எழுதுங்க. ஓகே, எழுதிட்டு இதை ப்ரேயர் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படத்துக்கிட்ட வச்சுருங்க. ஸோ அந்த அமைதிக்கான வழி வந்து தானாக கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சிம்பிள்ஸ். இது வந்து லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சிம்பிள்ஸு. நான் இதை சாதாரணமாக சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள், ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்து ரேக்கியோடைய விஷயந்தான். எப்பவும் சொல்கிற மாதிரி போன ரெண்டு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், வர ஜனவரி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேக்கியினுடைய மாஸ்டர் சிம்பல் ஒர்க் ஷாப் நடக்க இருக்குது. அதில் பவர்ஃபுல் ஹீலிங் டெக்னிக்ஸ் அண்டு வந்து ஹவு டு அவர் ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பற்றி ஒர்க் ஷாப் நடக்க இருக்குது. கம்ப்ளீட்டாக மாஸ்டர் சிம்பிள்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப் இது. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுடைய விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய நேம் வந்துட்டு ப்ரீவியஸாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.